ஹாய் ஹலோ வணக்கம் மாலைமலை வியூவர்ஸ். கொல்கட்டாவில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜிகார் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு மருத்துவக் கல்லூரியில் வந்து கோரமான ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு இளம் டாக்டர் வந்து கற்பழிக்கப்பட்டு ரொம்ப கொடூரமான முறையில் வந்து கொல்லப்பட்டாரு. ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஆகஸ்ட் 9 மோமின்ரா தேவ்நாத் அப்படின்ற இந்த ஸ்டூடெண்ட் வந்து வார்ட் டியூட்டியில் இருந்திருக்காங்க. ஸோ அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா அதிகாலை 3 to 5 இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டிகேஷனில் நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா வந்து பல பேருக்கு பல ஆதங்கம் இருக்கும். அதாவது வந்து இந்த மாதிரி ஒரு மோசமான சம்பவம் நடக்கும்போது நிறைய உண்மை செய்திகளை வரும், நிறைய பொய்யான செய்திகள் வரும். சோ இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா வந்து ஊடகவியலாளர்கள் என்ன சொல்றாங்க, அதே வேளையில போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். மாணவி வந்து கொடூரமா கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ் அதோ பெற்றோர்கள் வந்து அழைக்கிறாங்க அங்க உள்ள அவருடைய உடலை வந்து பாக்குறதுக்காக. அந்த வேளையில வந்து கிட்டத்தட்ட 2 to 3 வந்து அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க அழைக்கப்படுறாங்க, உள்ள போய் பாக்குறாங்க. அவங்களுடைய அம்மா அதுவும் இல்லாம அவங்க கூட 2 போறாங்க. அவங்கள வந்து அவங்க பாடியை பார்க்கும்போது அந்த இடம் ஃபுல்லா, அந்த மேட்ரஸ் ஃபுல்லா வந்து லாங் ஹேர்ஸ், முடியா நிறைஞ்சிருக்கு. அந்த முடி வந்து ரத்தத்துல நலஞ்சிருக்கிற மாதிரியான தடயங்கள் வந்து அவங்க பாக்குறாங்க. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய முடி வந்து இழுக்கப்பட்டு அது இல்லாம வந்து ரொம்ப துன்புறுத்தப்பட்டு பிளீடிங்லாம் ஆகி ரொம்ப மோசமான முறையில வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது. சோ இந்த ரிப்போர்ட்டுக்கு வந்து யார் வந்து தலைமை தாங்குறா அப்படின்னு பாத்தீங்கன்னா சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கக்கூடிய சியல்தா அப்படிங்கிறவர் தான். சோ இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டை பத்தியான முழு விவரம், அதை பத்தி சொல்லவோ கேட்கவோ தைரியம் வந்து நம்ம யாருக்குமே இல்லை அப்படின்றதான் சொல்லணும். ஏன்னா வந்து ரொம்ப கொடூரமான மோசமான முறையில வந்து அவர் வந்து கற்பழிக்கப்பட்டிருக்காங்க, கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ சுருக்கமா சொல்லணும்னா வந்து வெஜினா போத் ஹைஸ் அண்ட் மோத், அதாவது பிறப்புறுப்பு, கண்கள், அதுக்கப்புறம் வாய், இது போன்ற எல்லா இடங்கள்லயும் வந்து ரொம்ப மோசமான முறையில வந்து தாக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதே சமயத்துல பாத்தீங்கன்னா வந்து முகம், அப்புறம் இடது கால், வலது கை, வயிறு, வாய், இது போன்ற எல்லா இடங்கள்லயும் வந்து ரொம்ப மோசமான ஒரு தாக்குதலை வந்து இந்த கேஸில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை வந்து நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ இந்த நேரத்தில் வந்து இந்த கேஸில் வந்து இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. சிபிஐ வந்து மும்முரமாக வந்து யார் குற்றவாளி அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ இந்த வேலையில பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து ஒரு மோசமான ஒரு சம்பவம் வந்து நமக்கு தெரிய வருது. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அந்த நைட் டியூட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வேலையில வந்து ஒருத்தர் வந்து லிப்ட்ல ஏறி வராரு. அந்த ஹாஸ்பிட்டல் அந்த வார்டில், அந்த விக்டிம் இருக்கிற வார்டில் வந்து ஒருத்தர் ஏறி வராரு. ஸோ அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சஞ்சய் ராய் அப்படின்றவர் தான். அவங்க வந்து அந்த லிஃப்ட்ல ஏறி வராங்க. வந்துட்டு அவர் திருப்பி அதே லிஃப்ட்ல கீழே இறங்கும் போது டைம் பார்த்தீங்கன்னா வந்து 3:45 கழிச்சு தான் திருப்பி வராரு. அதாவது 3 போறவர் 3:45 வராரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த நபரை சுற்றி தான் வந்து நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து கொல்கத்தா போலீஸ் வந்து இறங்குறாங்க. சிபிஐயும் வந்து மும்முரமாக இறங்குது. ஸோ இந்த வேலையில பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த நபர் வந்தார் பார்த்தீங்களா 3:00, அவருடைய ப்ளூடூத் இயர்ஃபோன் வந்து அங்கேயே விட்டுட்டு வந்துடுறாரு. எங்கன்னா அந்த விக்டிம் வந்து கற்பழிக்கப்பட்டு கொல்லப்படுறாங்கல்ல, ஸோ அந்த இடத்துல விட்டுட்டு வர்றாரு. அந்த எவிடன்ஸை வந்து போலீஸ் எடுக்கிறாங்க. ஸோ இந்த ப்ளூடூத் எவிடன்ஸ் வந்து கண்டிப்பாக உள்ள வர நபர் கூட கனெக்ட் ஆகணும், அது பேர் ஆயிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் வச்சு அவரை வந்து பிடிக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூடூத் டிவைஸும் அவருடைய ஃபோனில் வந்து பேர் ஆகுது. இதை வந்து ஒரு ப்ரைம் எவிடன்ஸாக வந்து போலீஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அதே வேளையில் வந்து அங்கே உள்ள பிளட் சாம்பிள்ஸ் அதை வச்சு வந்து இன்வெஸ்டிகேஷனை வந்து மும்முரமாக வந்து தொடங்கியிருக்காங்க. எந்த ஒரு கேஸ் இருந்தாலுமே வந்து அதில் நிறைய ஒளிவு மறைவுகள் இருக்கும். ஆட்சியாளர்கள் யாராச்சும் வந்து சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னா அதை வந்து மறைக்கணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய நடந்தாலுமே வந்து நம்ம வந்து எதையுமே வந்து ஃபேக்ட் செக் மூலமாக வந்து மக்கள்கிட்ட வந்து எடுத்து சொல்கிறது தான் வந்து ஒரு சரியான விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்த டாக்டர் சுபானா கோஸ்வாமி அப்படின்றவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய உடலுக்குள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா 150 mg ஸ்பெர்ம் வந்து வெளியில் எடுத்திருக்காங்க, செமன் வெளியில் எடுத்திருக்காங்க. அதாவது அந்த பெண்ணுடைய உடலுக்குள்ள விந்து அணுக்கள் வந்து 150 mg இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நார்மலாக உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு பல மடங்கு அதிக தன்மையான ஒரு செமன் அப்படின்றது. ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னா வந்து நார்மலாகவே ஒரு ஆண் வந்து உடலுறவு பண்ணும்போது அவர்களுடைய உடல்ல இருந்து வெளியேறுவது வந்து ஒரு 15 mg ஸ்பெர்மா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுல வந்து கிட்டத்தட்ட 10 மேல வந்து இது வந்து அதிகமான விந்து வந்து அவங்க உடலுக்குள்ள வந்து செலுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றது வந்து எந்த அளவுக்கு கொடுமையானதுன்னு யோசிச்சு பாருங்க. அதனால இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா வந்து ஒரு கேங் ரேப்பா தான் இருக்கும். அதனால வந்து ஒருத்தரை வந்து கைது செஞ்சது வந்து இது வந்து கண்டிப்பா மற்றவர்களை வந்து மறைக்கிறதுக்கான வேலை தான் அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து ஒரு கோரிக்கை வருது. ஆனா வந்து போலீஸ் இன்னமும் மும்முரமா வந்து அதுக்கான மெஷர்ஸும் எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதே வேலையில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேஸில் வந்து நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய வந்து ஒளிவு மறைவுகள் இருக்குது அப்படின்ற மாதிரி எமிக்மெஸ் அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் வந்து தன் ட்விட்டரில் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த ஒரு கொடூரமான கொலை மற்றும் கற்பழிப்பை வந்து ஏன் வந்து சூசைட் அப்படின்னு சொல்லி கொல்கத்தா போலீஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தாரு. ஆனால் அந்த வேலைக்கு வந்து அந்த ஒரு ஆதங்கத்துக்கு வந்து கொல்கத்தா போலீஸ் வந்து ரிப்ளை கொடுத்துருந்தாங்க. எந்த ஒரு வேலையிலையும் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து
அபிஷியல் கொல்கட்டா போலீஸ் வந்து இந்த ஒரு சம்பவத்தை சூசைட் அப்படின்னு வந்து நாங்கள் குறிப்பிடவே இல்லை, குறிப்பிடப்படவும் இல்லை, யாராலையும் சொல்லப்படவும் இல்லை. அதனால வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து திசை திருப்புறாங்க. அரசுக்கு எதிராக வந்து கலங்க விளைவிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்றாங்க. இதை வந்து நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி கொல்கத்தா போலீஸ் சொல்லியிருக்காங்க. அதே வேளையில் இந்த எம்மிக்மஸ் அப்படின்றவங்க இன்னொரு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எதுக்காக வந்து இந்த உடலை வந்து அவங்க வந்து அவசர அவசரமா வந்து கிரிமேட் பண்ணணும், எரிச்சிடணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதனால குற்றவாளிகள் வந்து மாட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உடலை வந்து வேக வேகமா எரிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஆதங்கமான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. கண்டிப்பா வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஹத்ரஸ் விஷயத்திலயும் பார்த்துருவோம், ஹத்ரஸ் ரேப் கேஸ் விஷயத்திலயும் வந்து நம்ம வந்து இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கோம், உடலை வந்து அவசர அவசரமா எரிக்கணும்னு. ஆனா அதுக்கும் கொல்கத்தா போலீஸ் வந்து ரிப்ளை சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவசர அவசரமா வந்து அந்த பெண்ணுடைய உடலை வந்து நாங்க எரிக்க சொல்லல, அந்த பெண்ணுடைய வீட்டார் தான் வந்து உடலை வந்து எரித்தாங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருந்தாங்க. சின்ன விஷயம் பாத்தீங்கன்னா வந்து அந்த கொலை மற்றும் கற்பழிப்பு நடந்த அந்த செமினார் ஹாலுக்குள்ள பாத்தீங்கன்னா வந்து எவிடன்ஸ் கண்டிப்பா இருக்கும். அந்த எவிடன்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு இடத்துல வந்து ரெனோவேஷன் வேலை நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நம்ம விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த இடத்துல ஏன் வந்து அவசர அவசரமா ஒரு ரெனோவேஷன் வேலையை நடத்த வேண்டிய தேவை இருக்கு, இந்த நேரத்துல எதுக்கு தேவை இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில குற்றச்சாட்டுகளை வந்து இவங்க எடுத்திருக்காங்க. சோ இதே வேலையில பாத்தீங்கன்னா இந்த மருத்துவ கல்லூரியுடைய பிரின்சிபலா இருக்கக்கூடிய சந்தீப் கோஷ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாட்டி டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி திருப்பி வந்து இந்த மேட்டர் ஆஃப் ஒன் மந்த்ல வந்து திருப்பி அவர் வந்திருக்காரு. ஏற்கனவே ரெண்டு வாட்டி நடந்து ரெண்டு வாட்டி திருப்பி இதே இடத்துல வந்து ரீ அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அவரை. ஸோ இது வந்து ஏன் இந்த மாதிரி நடக்குது, அவர் வந்து அடிக்கடி ஏதாச்சும் ஒரு இஷ்யூல மாட்டி டிரான்ஸ்ஃபர் ஆகுறாரு திருப்பி வராரு, அதனால வந்து இவருக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி அங்க உள்ள போராடும் மாணவர்கள் வந்து தொடர்ந்து இந்த விஷயத்த சொல்லிட்டு வராங்க. இப்ப வந்து அவரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதே இடத்துக்கு வேற ஒரு பிரின்சிபல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனா வந்து இந்த ரெண்டு விஷயங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்றது வந்து அங்க உள்ள மாணவர்கள், அதே வேலையில அங்க உள்ள போராட்டம் செய்யும் மக்கள், அதுவும் இல்லாம இந்தியா முழுக்க உள்ள டாக்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஆதங்கமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்கன்செப்ஷன்ஸ்க்கு வந்து கண்டிப்பா கொல்கட்டா போலீஸ் மட்டும் இல்லாம சிபிஐயும் பதிலளிக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய ஒரு கோரிக்கையா இருக்கு. இந்த மாதிரி மோசமான கொலை மற்றும் கற்பழிப்பு சம்பவங்கள் வந்து நம்ம நாட்டில் வந்து நிறைய வழி நடந்து வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு குற்றத்துக்கு வந்து கண்டிப்பா தூக்கு தண்டனை போன்ற ரொம்ப கொடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்றது நாம மட்டும் இல்ல, எல்லாருடைய ஆதங்கங்களா கண்டிப்பா இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து சந்தீப் ராய் மட்டும் சம்பந்தப்பட்டவர் இல்ல, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவர்களை வந்து யாரும் வந்து காப்பாற்ற நினைக்க கூடாது அப்படின்ற ஆதங்கம் வந்து எல்லார் மனசுலயும் இருக்கு. இதை வந்து கண்டிப்பா வந்து அந்த மாநில அரசும் சிபிஐயும் மனசுல வச்சுக்கிட்டு கண்டிப்பா நிறைவேற்றணும் அப்படின்றது தான் வந்து நான் மட்டும் இல்ல, ஊடக வாயிலாம் மட்டும் இல்ல, மக்கள் எல்லாருமே இதை தான் விரும்புறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ அதே வேலையில நம்ம பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசாம்ல சில்ச்சர் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் அப்படின்ற ஒரு காலேஜ்ல வந்து ஒரு சர்க்குலர் விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்துக்கு அப்படியே ஒரு முரணான ஒரு விஷயமா இருக்கு. என்னன்னா எந்த ஒரு லேடி டாக்டரும் வந்து தன்னை தனி தனிமைப்படுத்திக்க கூடாது, டியூட்டிக்கு போகும்போது வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகணும், ரொம்ப சேஃபா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இப்போ ஒரு எமர்ஜென்சி கேஸ், இப்போ ஒரு டாக்டர் வந்து வெளியில போய் ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்க அட்மினிஸ்ட்ரேஷனுக்குலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேங்க, இந்த மாதிரி நான் போகணும், பர்மிஷன் கொடுங்க போகணும் ஹாஸ்டல்ல இருந்து. கண்டிப்பா ஒரு மனிதருடைய உயிரை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு வந்து டாக்டர்கிட்ட இருக்கு அப்படின்ற போது இந்த இடத்துல வந்து ஏன் வந்து ஆண்கள்கிட்ட சொல்றது இல்லை, நீங்க வந்து பொறுப்பா நடந்துக்கோங்க, ஏன் வந்து குட் டச் பேட் டச்சை வந்து பெண்களுக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்கணும், ஆண்களுக்கு வந்து ஏன் சொல்லிக் கொடுக்கறது இல்லை அப்படின்ற ஒரு பேச்சு தான் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு, அதுதான் நம்ம கிட்டே இருக்கு அப்படின்றது. ஸோ நம்ம நாட்டில் வந்து இன்னமும் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கான ஒரு சரியான ஒரு விளக்கம் வந்து ஆண்கள்கிட்ட அதிகமா கொடுக்கப்படல அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையா இருக்கு. ஸோ கடைசியா வந்து ஒரு விஷயத்த சொல்லி இந்த விஷயத்த முடிக்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1947 ஆகஸ்ட் 15 வந்து ஒரு பெரிய க்ரௌட் வந்தது. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்றதுக்கு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா 15 August 2024 இந்த வேலையில ஒரு 70 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா வந்து இன்னமுமே வந்து பெண்களுக்கு சேஃப்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இல்லை அப்படின்றது தான் உண்மை. நிர்பயா கேஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெல்லி மட்டும் கிடையாது, கொல்கட்டா மட்டும் கிடையாது, சென்னை மட்டும் கிடையாது, மும்பை மட்டும் கிடையாது, இந்தியாவில் உள்ள எந்த நகரங்கள்லையும் வந்து பெண்களுக்கான வந்து சேஃப்டி வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு அப்படின்றது தான் வந்து உண்மையா இருக்கு. ஸோ இந்த உண்மை வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. அதுவும் இல்லாம வந்து இந்த விஷயத்துல வந்து சிபிஐ அது இல்லாம நீதித்துறை வந்து எப்படி செயல்படணும், இதுக்கு மேல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம இருக்க என்ன நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்றத வந்து நீங்க வந்து உங்களுடைய கருத்தை பதிவிடலாம். நன்றி.